ஹலோ அவர் வந்தது பிரசாந்த். எனக்கு ரீசெண்டாக ஒரு கமெண்ட் ஒன்று வந்துருந்துச்சு. அந்த கமெண்ட்டை பண்ணவங்க பேர் வந்து வெண்பா. அவங்களோட கமெண்ட்டில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்ம கரெக்டான டிசிஷன் எப்படி எடுக்கிறது, நம்ம எடுக்கிற டிசிஷன் கரெக்ட் தானா அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வெண்பா, ஐம் கிரியேட்டிங் திஸ் வீடியோ ஃபார் யூ. ஸோ நான் முன்னாடியே ஒரு ஷார்ட் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், அதை நீங்கள் பார்க்கலன்னா அதை போய் பாருங்கள். நான் அதில் என்ன சொல்லியிருந்தேன்னா, நம்ம லைஃபே நம்ம எடுக்கிற சின்ன சின்ன டிசிஷன்ஸ்னால தான் உருவாயிருக்கு. ஸோ டிசிஷன் மேக்கிங் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் இப்போ லைஃப்பில் எந்த சிச்சுவேஷனில் எந்த இடத்துல இருந்தாலும் அதை நீங்கள் எடுத்து ஒரு சின்ன சின்ன டிசிஷன்னால தான் நீங்கள் அந்த இடத்துல இருக்கீங்க. ஸோ டிசிஷன் மேக்கிங் லைஃப்பில் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மூணு விஷயம் நீங்கள் செய்யலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரிசர்ச் பண்ணணும். நம்ம ரிசர்ச் பண்ணுறதுக்கு நிறையா டூல்ஸ் இருக்குது. மொபைல் ஃபோனில் கூகுள் இருக்குது, யூடியூப் இருக்குது. இந்த மாதிரி நிறையா நம்ம ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஒர்க் பண்ணி ரிசர்ச் பண்ணிக்கலாம். இந்த டிசிஷன் எடுத்தால் கரெக்டாக இருக்குமா, அந்த டிசிஷன் எடுத்தால் கரெக்டாக இருக்குன்னு ஃபஸ்ட் நம்மளோட கிரவுண்ட் ஒர்க் ரிசர்ச் நம்ம பண்ணிக்கணும். ஸோ அந்த கிரவுண்ட் ஒர்க் ஒரு பேசிக் நாலேஜ் வச்சுட்டு, செகண்ட் திங் நம்ம என்ன பண்ணணுன்னா, ஆல்ரெடி அந்த டிசிஷன் எடுத்து அந்த இடத்துல இருந்து அவங்க பெரியாளாக இருப்பாங்க, அதாவது அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஆளுங்கள்கிட்ட நம்ம சஜஷன் கேட்கலாம். இப்போ நிறைய பேர் நமக்கு ஃப்ரீயாக அட்வைஸ் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் படிக்கணும்னா, இல்லை இதை படி அதை படி, இது படித்தா இந்த மாதிரி க்ரோத் இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. நம்ம நிறைய கன்ஃபியூஸ்டாக இருப்போம். ஸோ இந்த மாதிரி டைமில் சும்மா பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இவங்களோட சஜஷன் நீங்கள் கேட்குறத விட, ஏற்கனவே அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அவங்கள்ட்ட நீங்கள் அதை கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு. சும்மா பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இவங்களோட சஜஷன்ஸ் நம்ம கேட்குறதுனால அவங்களுக்கு எந்த ஒரு நாலேஜுமே இல்லை, எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. ஏதோ ஒன்று ரெண்டு பேர் சொன்னதை வச்சு அவங்க அட்வைஸாக கொடுக்குறாங்க. ஸோ அவங்க கொடுக்குற சஜஷன்ஸை நம்ம லைஃப்பில் டிசிஷனாக எடுத்தால் கண்டிப்பாக அது சஃபர் ஆக போகிறது நம்ம தான். ஸோ செகண்ட் திங் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆல்ரெடி அந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்கள்ட்ட நீங்கள் சஜஷன் கேளுங்க. ஸோ இப்படி நம்ம கேட்குறனால உங்களுக்கு நிறையா தெரிஞ்சுக்கலாம். ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எதில் கால் வைக்க போகிறோம், நம்ம ஃப்யூச்சர் என்னவா இருக்க போகுது, எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு கிளியர் பிக்சர் நமக்கு கிடைக்கும். ஸோ திஸ் த செகண்ட் திங் யூ ஹாவ் டு டூ. தேர்ட் திங், வெரி இம்பார்ட்டன்ட் திங், இப்போ நம்ம கிரவுண்ட் ரிசர்ச் பண்ணிட்டோம், பேசிக் நாலேஜ் நமக்கு இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன், ஆல்ரெடி அந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க பர்சன்ட் நம்ம சஜஷன் கேட்டு ஒரு கிளியரான பிக்சர் நமக்கு வந்துருச்சு. இப்போ மூணாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, டிசைட் பண்ணுறது. அதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறையா விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கும். இது எடுக்கலாமா, அது எடுக்கலாமா. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம எமோஷ்னலாக இருக்கும் போது ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ஒரு கரெக்டான விஷயம். ஸோ ரொம்ப ரிலாக்ஸ்டாக, யூ ஹாவ் டு பி செல்ஃப் ரிலையண்ட் ஆன் யுவர் செல்ஃப். ஸோ நீங்கள் யார்ட்டையும் மோஸ்ட்டாக ஷேர் பண்ணுறது ஒரு தப்பான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த மாதிரி கிரவுண்ட் ரிசர்ச்லாம் பண்ணிட்டேன், இந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்டையோ பேரண்ட்ஸ்டையோ நம்ம கூட க்ளோஸ்டாக இருக்கவங்க கூட நம்ம டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுவோம், அவங்க சில சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ண வேணாம், ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே அந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நாலேஜ் இல்லை. ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி அப் டு யூ. நான் முன்னாடியே அந்த ஷார்ட் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒரு டிசிஷன் நம்ம எடுக்கிறோன்னா அந்த டிசிஷனுக்கு கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கணும். நம்ம எடுக்க போகிற டிசிஷன் சரியா தப்பா அப்படின்ட்டு நமக்கு தெரியாது. பட் யூ ஹாவ் டு டேக் அ டிசிஷன் அட் ஒன் பாயிண்ட். ஸோ யூ ஹாவ் டு பி செல்ஃப் ரிலையண்ட். இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னென்னா, சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எல்லாருமே தே டோன்ட் டேக் த ரைட் டிசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் தே வில் மேக் தேர் டிசிஷன்ஸ் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தர் ஆண்டர்பிரினராக ஆகணும் அப்படின்ட்டு ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்கன்னா, ஐயோ நான் தப்பான டிசிஷன் எடுத்துட்டேன்ட்டு குவிட் பண்ணுறவங்க தே ஆர் ஃபெயிலியர்ஸ், நான் எடுத்த டிசிஷனை நான் கரெக்டாக மாற்றி காட்டுவேன் அப்படின்ட்டு அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணி நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்து
அவங்க எடுத்த டிசிஷன் கரெக்டாக அப்படின்னு ப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு பி ஒன் ஆஃப் தெம், தென் யூ ஹாவ் டு டேக் அ டிசிஷன் அண்ட் யூ ஹாவ் டு மேக் த டிசிஷன் கரெக்ட். ஸோ இதுதான் என்னோட த்ரீ திங்ஸ் யூ ஹாவ் டு டூ பிஃபோர் டேக்கிங் அ டிசிஷன் ஃப்ரம் மை ஓன் சஜஷன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ ஹாவ் எனி அதர் ஐடியாஸ் ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ லெட் அஸ் லேர்ன் டுகெதர். ஐ அம் டன்.